இப்போ பார்க்க போகிறது ஜியோலைட் ப்ராசஸோட ரீஜென்ரேஷன் பார்ட். ஸோ நம்ம இந்த ஜியோலைட் ப்ராசஸ் நம்ம போட்டிருக்க அந்த டயக்ராமில் வி ஹாவ் அன் அடிஷனல் செட்டிங் ஆஃப் ஆடிங் 10% ஆஃப் என்ஏசிஎல் டு ரீஜென்ரேட் த எக்ஸாஸ்டட் ஜியோலைட், ரைட்? ஸோ நம்ம இப்போ இதெல்லாம் பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு, இக்வேஷன் எழுதியாச்சு லாஸ்ட் கிளாஸில். இப்போ ஃபர்தராக இது ஒன்று இருக்குது இல்லையா, இது எதுக்கு நம்ம வச்சுருக்கோம் அப்படின்றத பார்க்கலாம். இந்த எக்ஸாஸ்ட் ஆன இந்த ஜியோலைட், சோடியம் ஜியோலைட் என்னவா மாறிடுச்சு, இப்போ கால்சியம் ஜியோலைட்டாக மாறிடுச்சு, இங்கே மெக்னீஷியம் ஜியோலைட்டாக மாறிடுச்சு. ஸோ இது எக்ஸாஸ்ட் ஆனது. இந்த எக்ஸாஸ்ட் ஆன ஜியோலைட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, we have to add this exhausted zeolites with 10% of NaCl. எதுக்குன்னா regenerate பண்ணணும், because காஸ்ட்லி அப்படின்றதால. ஸோ இப்போ என்ன ஆகும், இந்த சோடியம் இந்த ஜியோலைட் கூட சேர்ந்துடும், இந்த கால்சியம் இந்த சிஎல் கூட சேர்ந்துடும். ஸோ வி கேன் கெட் அகெயின் த சோடியம் ஜியோலைட் ரீஜென்ரேட்டட் ஃபார்ம், அண்ட் வி கேன் கெட் ரிமைனிங் பார்ட் CaCl, விச் கிவ் CaCl 2 கால்சியம் குளோரைட். ஸோ ரீஜென்ரேஷன் இக்குவேஷன் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. அண்ட் ஹியர் இந்த MgZt, கால்சியம் Ztக்கு பதிலாக இந்த மெக்னீஷியம் ZT இருக்கு இல்லையா, இங்கே எக்ஸாஸ்ட் ஆன ஜியோலைட். ஸோ திஸ் எக்ஸாஸ்ட் ஜியோலைட் இஸ் ரியாக்டட் வித் 10% ஆஃப் NaCl, விச் கிவ்ஸ் வாட், சி, சோடியம் ஜியோலைட் அகெயின் Na2Zt. Remaining part is what? இங்கே MG இருக்குது, இங்கே CL இருக்குது. ஸோ இட் கிவ்ஸ் வாட், MgCl2. ஸோ லைக் திஸ் நம்ம என்ன பண்ணுறோம், 10% NaCl-ஐ வச்சு இந்த ஜியோலைட்டை நம்ம என்ன பண்ணியிருக்கோம், ரீஜென்ரேட் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ திஸ் பார்ட் ஆல்சோ ஃபினிஷ்ட். நெக்ஸ்ட், இந்த ப்ராசஸோட மெரிட்ஸ் என்ன, டிமெரிட்ஸ் என்ன? ஸோ இந்த ப்ராசஸில் என்னெல்லாம் மெரிட் அப்படின்னா, இந்த ப்ராசஸில் நாம் கிடைக்கிற வாட்டர் ரொம்பவே கம்மியான ஹார்ட்னஸ் இருக்குது, எவ்வளோன்னா 1 to 2 ppm தான் இருக்குது. ஸோ இட்ஸ் வெரி வெரி லோ ஹார்ட்னஸ் அப்ரிஷியபிளி, ரைட்? அண்ட் இந்த மெத்தட் வந்து ரொம்ப சீப், ஏன்னா நம்ம என்ன பண்ணுறோம், இந்த ஜியோலைட்டை ரீஜென்ரேட் பண்ணிக்கிறோம். ஸோ திஸ் ப்ராசஸ் இஸ் சீப் எனஃப். அண்ட் இந்த ப்ராசஸில் ஸ்லட்ஜ் அப்படின்றதே வந்து ஃபார்ம் ஆகிறது கிடையாது. ஸோ ஸ்லட்ஜ் வந்து ஒரு பாய்லரில் எஃபிஷியன்சி குறைக்கிற விஷயம் தானே. ஸோ இங்கே வந்து என்ன ஃபார்ம் ஆகாது, ஸ்லட்ஜ் ஃபார்ம் ஆகவே ஃபார்ம் ஆகாது. அண்ட் இந்த எக்யூப்மெண்ட் என்ன பண்ணும், ரொம்ப காம்பாக்டான ஒன்று, சின்னதாக இருக்கு இல்லையா, ரொம்ப பெருசாலாம் இல்லை. ஸோ இட் இட் ஆக்குபைஸ் வாட், வெரி ஸ்மால் ஸ்பேஸ். நம்ம கொஞ்சம் இடம் இருந்தால் போதும், வி கேன் கீப் திஸ் ஸோ ஜியோலைட் ப்ராசஸ் பர்ஃபார்மிங் கண்டெய்னர் for zeolite process. So it needs a small space only, so that it is easy to operate also. So இந்த மாதிரி விஷயங்களால் இது வந்து அப்ரிஷியபிளாக இருக்குது, இது வந்து அட்வைசபிளாக இருக்குது அப்படின்னு சொல்கிறோம். அண்ட் இதில் என்ன நெகட்டிவ் இருக்குது, என்ன டிமெரிட் இருக்குது அப்படின்னா, இப்போ இந்த வாட்டரில் வந்து டர்பிட் ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னா, இது என்ன பண்ணும், இந்த ஜியோலைட் வந்து எப்படி இருக்குது, போஸ் தானே இதில் இருக்குது, பிகாஸ் இது பெர்முட்டேட் மெத்தட் தானே, இது ஆர்டிஃபிஷியல் மெத்தட் தானே. ஸோ இட் ஹேஸ் வாட், போர்ஸ். ஸோ டர்பிட் வாட்டராக இருந்தால் அந்த டர்பிடிட்டியில் இருக்க டர்பிட் ஃபார்மிங் பர்டிகுலர்ஸ் என்ன பண்ணும், அந்த போஸில் போயிட்டு அடைச்சிக்கும். ஸோ அதை வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகிடும்னா, எஃபிஷியன்சி குறைஞ்சிரும். ஓகே, வெரைஸ் இஃப் யூ ஆர் யூஸிங் அசிடிக் வாட்டர் யூஸ் பண்ணுறோன்னா, அந்த அசிட்டிக் வாட்டர் என்ன பண்ணும், ஜியோலைட்டை ஃபுல்லாக டீகம்போஸ் பண்ணிடும். ஆர் இந்த வாட்டரில் சோடியம் சால்ஸு இருக்குது, டிசால்வ் ஆகிருக்கு அப்படின்னா, இட் வில் ப்ரொடியூஸ் வாட், கார்பன் டை ஆக்சைடையும் NaOH-ஐயும் ப்ரொடியூஸ் பண்ணும் இந்த வாட்டரில் சோடியம் சால்ஸ் இருந்துச்சுன்னா. ஸோ இந்த NaOH அண்ட் CO2 இருந்துச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா, கரோட் ஆக ஆரம்பிக்கும். ஓகே, அண்ட் இட்ஸ் லீட்ஸ் டு காஸ்டிக் எம்பிரிட்டில்மெண்ட் ஆல்சோ. அண்ட் இந்த வாட்டரில் அயன் அண்ட் மேங்கனீஸ் இருந்துச்சு ஹார்ட் வாட்டரில் அப்படின்னா, ரீஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம் இந்த ஜியோலைட்டை. ஓகே, அண்ட் நம்ம இந்த ப்ராசஸில் வி ஆர் நாட் எபிள் டு யூஸ் or we cannot use the brackish water. The brackish water means what? The water which is having a two peculiar salty taste is called as what?
பிளாக்கிஷ் வாட்டர். ரொம்ப சால்ட்டையான டேஸ்ட்டோட ஒரு வாட்டர் இருக்குன்னா அந்த வாட்டருக்கு என்ன பேர் நம்ம சொல்கிறோம், பிளாக்கிஷ் வாட்டர்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னா இட் ஹேஸ் மோர் நம்பர் ஆஃப் சோடியம் அயான்ஸ். எதில்? அந்த பிளாக்கிஷ் வாட்டரில். ஸோ இங்கே என்ன இருக்குது அப்போ? நிறைய சோடியம் அயான்ஸ் தானே இருக்குது. ஜியோலைட் பெட்டில் என்ன இருக்குது? சோடியம் தானே இருக்குது. இப்போ சோடியம் என்ன பண்ணாது? எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்காது. எப்படி பண்ணிக்கும்? கால்சியமாக இருந்தால் பண்ணிக்கும். ஆனால் இங்கே என்ன தான் இருக்குது? சோடியம் தானே நிறைய இருக்குது இதில், பேக்கிஷ் வாட்டரில். ஸோ நம்ம பேக்கிஷ் வாட்டரை யூஸ் பண்ணோம்னா இங்கே எக்ஸ்சேஞ்ச் அப்படின்றது பாசிபிள் இல்லை. ஸோ வி ஆர் நாட் ஏபிள் டு ட்ரீட் ஹியர் த பேக்கிஷ் வாட்டர் இன் திஸ் ப்ராசஸ் ஆஃப் ஜியோலைட். ரைட். ஸோ இதுதான் வந்து இந்த ப்ராசஸோட மெரிட் அண்ட் டிமெரிட். நவ் வி ஹாவ் சீன் போத் த மெத்தட்ஸ் ஆஃப் எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட், ரைட், ஜியோலைட் ப்ராசஸ் அண்ட் அயான் எக்ஸ்சேஞ்ச் ப்ராசஸ். கிளியர். இப்போது நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, எக்ஸ்டர்னல் பார்ட் முடிஞ்சிடுது. இப்போ நம்ம பார்க்க போகிறது இன்டர்னல் ட்ரீட்மெண்ட். ஸோ எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, நம்ம எக்ஸ்டர்னலாக வெளியே இருந்த ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்குறோம். ஓகே, அது என்னது? எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட். வாட்டரை வந்து எக்ஸ்டர்னலாக ட்ரீட் பண்ணுறது. இன்டர்னல் ட்ரீட்மெண்ட்னா என்னென்னா, அந்த பாய்லருக்குள்ளாரவே சில பொருள் நம்ம வந்து ஆட் பண்ணுவோம். ஓகே, பாய்லருக்கு உள்ளாரவே, இன்சைட் த பாய்லர். ஓகே, அப்படி பண்ணோம்னா அதுக்கு என்ன பேர்? இன்டர்னல் ட்ரீட்மெண்ட். கிளியர். இப்போ எக்ஸ்டர்னல் ட்ரீட்மெண்ட்டில் கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகாத சில ஸ்கேல் ஃபார்மிங் சப்ஸ்டன்சஸ் இருந்துச்சு, தப்பி வந்துருச்சு, எஸ்கேப் ஆகிடுச்சு அப்படின்னா, தட் கேன் பி ஈஸிலி ரிமூவ்ட், தட் கேன் பி ட்ரீட்டட் பை திஸ் இன்டர்னல் ப்ராசஸ். ஓகே, நம்ம அதுக்காக சில கெமிக்கல்ஸை நம்ம வந்து டைரெக்டாக ஆட் பண்ணுறோம். எதுலன்னா பாய்லரில். அந்த மாதிரி பாய்லரில் டைரெக்டாக ஆட் பண்ணுற அந்த கெமிக்கல்ஸ் நம்ம என்னடா பேர் சொல்கிறோம் அப்படின்னா, பாய்லர் காம்பவுண்ட்ஸ் சொல்கிறோம். ஓகே, இது என்னென்ன மெத்தட் இருக்குது அப்படின்னா, நம்ம என்ன மாதிரி கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ அதை பொறுத்து அதோடய பேர். சிலிசன், தே ஆர் நேமிங் சம் ப்ராசஸ் நேம் லைக் கார்பனேட் கண்டிஷனிங் அண்ட் இது என்னது பாஸ்ப கண்டிஷனிங் அண்ட் நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் வாட்? கேலின் கண்டிஷனிங். நெக்ஸ்ட் மெத்தட் இஸ் வாட்? வாட் இஸ் திஸ்? சி ஹியர், நாம் வந்து என்ன கெமிக்கலை யூஸ் பண்ணுறோம் இந்த மெத்தடில்? நம்ம யார் யூஸிங் கார்பனேட்ஸ் ஆஸ் அ பாய்லர் காம்பவுண்ட். இந்த மெத்தடில் வி ஆர் யூஸிங் பாஸ்பேட்ஸ் ஆஸ் அ பாய்லர் காம்பவுண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் வாட்? பாஸ்பேட் கண்டிஷனிங். அண்ட் இந்த மெத்தட்ல வி ஆர் யூஸிங் கால்கன் ஆஸ் அ பாய்லர் காம்பவுண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் வாட்? த நேம் இட் செல்ஃப் இண்டிகேட், இட் இஸ் கால்ட் கால்கன் கண்டிஷனிங். Here we are using some colloidal particles to condition the water, to treat the water inside the boiler. So it is called what? Colloidal conditioning. So இதுமே நீங்கள் பேர் மேக்கப் பண்ணலை. நம்ம என்ன இங்கே கெமிக்கல்ஸ் யூஸ் பண்ணுறோமோ, பாய்லர் காம்பவுண்டோ, அதுக்கு அதோட பேர் வச்சுட்டாங்க. கிளியர். இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் வாட்? யூஸிங் கார்பனேட் கண்டிஷனிங். ஸோ இங்கே ஸ்கேல் ஃபார்ம் பண்ணுற சப்ஸ்டன்சஸ் நம்ம எப்படி வந்து அவாய்ட் பண்ண முடியும்னா, வி கேன் ஆட் சோடியம் கார்பனேட். ஸோ இதுதான் என்னது? இதில் பாய்லர் காம்பவுண்ட். ஓகே, இது எப்போ நம்ம எங்கே யூஸ் பண்ணுற முடியும்னா, இட் கேன் பி யூஸ் ஒன்லி இன் லோ ப்ரெஷர் பாய்லர். ஓகே, இப்போ என்ன ஆகும்னா, இந்த ஸ்கேல் ஃபார்ம் பண்ணுறது இல்லையா சப்ஸ்டன்சஸ், அது என்ன பண்ணும்? இந்த என்ஏட்டு CO3 கூட சேர்ந்து CO3-யை தூக்கின்னு போயிடும். சி ஃபார் அண்ட் எக்ஸாம்பிள், சி CaSO4 கால்சியம் சல்ஃபேட். இது என்ன சப்ஸ்டன்ஸு? இட் கேன் ஃபார்ம் ஸ்கேல்ஸ். ஓகே, இந்த CaSO4 நம்ம ஆட் பண்ணுற சோடியம் கார்பனேட் கூட சேர்ந்து என்ன ஃபார்ம் ஆகும்? சி CaSO4 பிளஸ் சோடியம் கார்பனேட். சில்லிசன், CA இங்கே இருக்குது, CO3 எங்கே இருக்குது? என்னவா வெளியே போயிடும்? CaSO3 வெளியே போயிடும். ரிமைனிங் NA இங்கே இருக்குது, சல்ஃபேட் இருக்குது, மீது ரெண்டு என்னவா ஆகிடும்? NA சல்ஃபேட்டாக ஆகிடும்.
சோடியம் சல்ஃபேட்டாக மாறிடும். இப்போ என்னவா ஆயிடுது, இந்த கால்சியம் சல்ஃபேட் தான் காரணம் ஸ்கேல் ஃபார்மேஷனுக்கு. நாம் ஆட் பண்ணுற பாய்லர் காம்பவுண்டோட பேர் என்ன, சோடியம் கார்பனேட். எந்த மெத்தடில், இந்த மெத்தடில் என்னவா மாறிடுச்சு, கால்சியம் கார்பனேட்டாக ப்ரிசிபிடேட் ஆகிடுச்சு. நம்ம ரிமூவ் பண்ணலாம் ஈஸியாக. கிளியர். நெக்ஸ்ட் ப்ராசஸ் விச் இஸ் கால் கண்டிஷனிங் யூஸிங் பாஸ்பேட்ஸ். ஓகே, இப்போது அனதர் எக்ஸாம்பிள், நம்ம இந்த கண்டிஷனிங் மெத்தட வி கேன் யூஸ் இன் ஹை ப்ரெஷர் பாய்லர். இங்கே லோ ப்ரெஷர் பாய்லர், இங்கே வந்து ஹை ப்ரெஷர் பாய்லர். ஓகே, ஸோ இந்த பாஸ்பேட்ஸ் என்ன பண்ணோம், கால்சியம் கூட மெக்னீஷியம் கூட ரியாக்ட் பண்ணி சாஃப்ட் ஸ்லட்ஜஸாக வந்து மாறிடும். சி ஃபார் அன் எக்ஸாம்பிள், CaSO4 கால்சியம் சல்ஃபேட், இது வந்து ஒரு ஸ்கேல் ஃபார்ம் சப்ஸ்டன்சஸ். இந்த கால்சியம் சல்ஃபேட் சோடியம் பாஸ்பேட் நம்ம சேர்க்குற பாய்லர் காம்பவுண்ட், இந்த கண்டிஷனிங் மெத்தடுக்கு சோடியம் சேர்ந்து என்ன ஆகும், இட் வில் கிவ்ஸ் கால்சியம் பாஸ்பேட் CA3PO4 டுவைஸ் அண்ட் ரிமைனிங் வாட், இந்த SO4 இந்த NA சோடியம் சல்ஃபேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி வந்து சோடியம் பாஸ்பேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஸ்கேல் ஃபார்மிங் சப்ஸ்டன்ஸை வந்து ஸ்லட்ஜஸாக நம்ம மாற்றுறோம். இதில் நம்ம பாஸ்பேட்ஸ் வந்து மூணு டைப்பாக யூஸ் பண்ணுறோம். ஒன்று என்னென்னா NA3PO4 சிலிசன், NA3PO4 மூணு NA இருக்குது, ட்ரை சோடியம் பாஸ்பேட். இன்னொன்று என்னென்னா NA2 ஒரு NAக்கு பதிலாக ஒரு H உட்காந்துருக்கு, NA2HPO4 டை சோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். மகப் பண்ணலை, ஒரு எண்ணெய்க்கு பதிலாக ஒரு ஹெச் உட்காந்துருக்கும். ஓகே, அவ்வளோதான். இங்கே என்னென்னா ரெண்டு எண்ணெயே போயிடுறது, ஒரே எண்ணெய் தான் இருக்குது இங்கே. இப்போ எத்தனை ஹெச் வந்து உட்காந்துருக்கும், ரெண்டு ஹெச் வந்து உட்காந்துரும். ஸோ NaH2PO4 சோடியம் டைஹைட்ரஜன் பாஸ்பேட். இந்த மாதிரி மூணு டிஃப்ரெண்ட் பாஸ்பேட்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோன்னா கண்டிஷன் பண்ணுறோம். எங்கே எப்படின்னா, இந்த ட்ரைசோடியம் பாஸ்பேட் இது எப்படி இருக்குன்னா, இட்ஸ் வெரி வெரி அல்கலைன் ஒன், ட்ரைசோடியம் பாஸ்பேட். ஸோ வி கேன் யூஸ் திஸ் ட்ரைசோடியம் பாஸ்பேட் ஃபார் 2 அசிடிக் வாட்டர். ஓகே, ஹியர் இட் இஸ் டைசோடியம் ஹைட்ரஜன் பாஸ்பேட். திஸ் இஸ் வாட், திஸ் இஸ் நாட் 2 அல்கலைன் ஒன், திஸ் இஸ் வீக்லி அல்கலைன் ஒன், ஸோ தேட் this can be used for weakly acidic water. 2 alkaline na 2 acidic water, weak alkaline na weak acidic water, simple. Okay, and sodium dihydrogen phosphate idu eppadi irukumna, idu acidic one. So in the phosphate we can use for alkaline water. Okay, so using these 3 types of phosphates in this conditioning method, we can treat 3 different types of water: 2 acidic one, weak acidic one, and alkaline one. Clear? Next conditioning method is called Calgen conditioning. Calgen அப்படின்றது என்ன, நம்ம Calgen அப்படின்ற ஒரு பொருளை வந்து நம்ம சேர்க்குறோம், அதனால தான் அதுக்கு என்ன பேர், என்ன மெத்தடு, இட் இஸ் கால் வாட், கால கண்டிஷனிங். எது இங்கே கால்கன் அப்படின்னா, சோடியம் எக்ஸா மெட்டா பாஸ்பேட் இஸ் கால்டு வாட், கால்கன். எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது, சோடியம் இங்கே இருக்குது, மெட்டா பாஸ்பேட் PO3ன்றது என்னதுன்னா மெட்டா பாஸ்பேட். என்ன மெட்டா பாஸ்பேட்டு, எக்ஸா மெட்டா பாஸ்பேட். அப்போ எத்தனை நம்பர் இங்கே இருக்கணும், 6 இருக்கணும். ஸோ இட் இஸ் கால் வாட், எக்ஸா. ஸோ சோடியம் எக்ஸா மெட்டா பாஸ்பேட் இஸ் கால்டு வாட், கால்கன். புரிஞ்சிச்சிங்களா? இப்போ என்ன ஆகும், இந்த கால்கன் இருக்கு இல்லையா, இது என்ன பண்ணும், கால்சியம் 2+ கூட சேர்ந்து ஒரு காம்ப்ளெக்ஸை ஃபார்ம் பண்ணிடுது. ஓகே, சி கால்சியம் சல்ஃபேட் ப்ளஸ் கால்கன் சோடியம் எக்ஸா மெட்டா பாஸ்பேட் சிலிசன், இந்த இங்கே இருக்கிற சோடியமில் சோடியம்க்கு பதிலாக என்ன வந்து உட்காந்துருதுன்னா கால்சியம் வந்து உட்காந்துருது. ஸோ NA2
CA2 PO3 six times எத்தனை எண்ணியே போயிருக்கு, ரெண்டு எண்ணியே போயிருக்கு. ஸோ இந்த எண்ணியே SO4 கூட சேர்ந்துடும், NA2 SO4. ஓகே, ஸோ இந்த காம்ப்ளெக்ஸ் வந்து வாட்டரில் ஈஸியாக டிசால்வ் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக இங்கே என்ன ஆகாது, ஸ்லட்ஜ் நம்ம வந்து வெளியே அனுப்புகிறோம் இல்லையா, அதுலேயுமே ஒரு இஷ்யூவும் ஒரு ப்ராப்ளமும் வராது. பிகாஸ் திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் சாலபிள் இன் வாட்டர். ஸோ ஆட்டோமேட்டிக்காக அந்த ஸ்லட்ஜை நம்ம வெளியே அனுப்புகிறோம் இல்லை, அதுலேயுமே வந்து பிரச்சனை இல்லை, ஏன்னா இது ஃபுல்லி சாலபிள் அப்படின்றதால. ஓகே, ஸோ இந்த மெத்தட், திஸ் கலகல் கண்டிஷனிங் இஸ் பெட்டர் தென் யூஸிங் ஃபாஸ்பேட், த ப்ரீவியஸ் கண்டிஷனிங் மெத்தட். கிளியர்? ஸோ த லாஸ்ட் மெத்தட் இஸ் வாட், என்ன இது, இன்டர்னல் ட்ரீட்மெண்ட், கொலாய்டல் கண்டிஷனிங். ஸோ இங்கே என்ன பேருக்கு, இது என்னது, கொலாய்டல். ஸோ வி ஹாவ் டு ஆட் ஹியர் சம் கொலாய்டல் கண்டிஷனிங் ஏஜென்ட்ஸ். என்னெல்லாம் அந்த ஏஜென்ட்ஸ் அப்படின்னா, கெரோசின், அகரகர், ஜெலாட்டின், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் வந்து என்னென்னா கொலாய்டு மாதிரி ஃபார்மாக மாத்திர ஒரு ஃபார்மேஷனை வந்து உருவாக்கும் இந்த ஜெலாட்டின், அகரகர் அண்ட் கெரோசின் எல்லாமே, ரைட்? ஸோ அப்படி கொலாய்டாக மாறிடுச்சு அப்படின்னா அப்போ இங்கே என்ன ஃபார்ம் ஆகாது, ஸ்கேல் ஃபார்ம் ஆகாது. ஓகே, ஸோ நம்ம இது என்ன எங்கே யூஸ் பண்ணுறோம், இட் இஸ் யூஸ்டு ஒன்லி இன் லோ ப்ரெஷர் பாய்லர்ஸ். இப்போ என்ன பண்ணுன்னா, இந்த அகரகரோ இல்லை ஜெலாட்டினோ இந்த கெரோசின் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அது என்ன பண்ணோம், ஸ்கேலுக்கு மேலே ஒரு கோட்டை வந்து ஃபார்ம் ஆகிடும், ஒரு கொலாய்டல் கோட்டை வந்து கொடுத்துரும். அப்போ வந்து இந்த ஸ்கேல் என்னவாக மாறிடுச்சின்னா, ஸ்லட்ஜாக மாறிடுச்சு. ஸ்கேல் எப்படி இருக்குது, ரொம்ப ஹார்டாக இருக்கும், அடரண்ட்டாக இருக்கும். இப்போ அதுக்கு மேலே இந்த ஜெலட்டினோ அகரகரோ அந்த கெரோசின் மாதிரியா ஏஜென்ட் போய் உட்காந்த ஒரு கோட்டை ஆன உடனே ஸ்கேல் என்னவாக மாறிட்டுருக்கும், அப்போ ஸ்லட்ஜாக மாறிட்டுருக்கும். அண்ட் வி நோ தட் ஸ்லட்ஜ் கேன் பி ஈஸிலி ரிமூவ் பை ப்ளோ டவுன் ஆப்ரேஷன். ஓகே, ஸோ அப்புறம் திஸ் பார்ட் வி ஹாவ் சீன், வி ஹாவ் டிஸ்கஸ்ட் அபவுட் த இன்டர்னல் கண்டிஷனிங் மெத்தட். கிளியர்? அண்ட் த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இம்பார்ட்டண்ட் 5 mark question in this first unit, water treatment is RO process, reverse osmosis process. Before seeing that, we have to see about what is brackish water, what is desalination. Okay, so desalination, salt, desalination na salt edukrom. Okay, dehydration, dechlorination, see, right? So inga salt edukrom, idu oru process, removing common salt, சோடியம் குளோரைடு இருக்கு இல்லையா, அதை நம்ம ரிமூவ் பண்ணுறோம். காமன் சால்ட் எங்கேருந்து, ஃப்ரம் வாட்டர், வாட்டரில் இருந்து. அப்படின்னா அதுக்கு என்ன பேர், டீசாலினேஷன் பேர். கிளியர்? ஸோ இது அப்படியே நீங்கள் வந்து வேர்டிங்ஸாக ஃபார்ம் பண்ணிவிடுங்க, ஸ்டேட்மெண்ட்டாக ஃபார்ம் பண்ணிவிடுங்க, ரொம்ப ஈஸியாக நீங்கள் வந்து தியரட்டிக்கல் பார்ட்டுமே எழுதிடலாம். நெக்ஸ்ட்டு, பிராக்கிஷ் வாட்டர்னால் என்ன, ஒரு வாட்டர் ரொம்ப பெக்யூலியர் சால்ட்டி டேஸ்ட்டோட இருக்கிற டிசால்வ்டு சாலிட்ஸ் இருந்துச்சுன்னா அந்த வாட்டருக்கு என்ன பேர், பிராக்கிஷ் வாட்டர்னு பேர். அது ரொம்ப இட் இஸ் கால்ட் வாட், பெக்யூலியர் சால்ட்டி டேஸ்ட் ஆர் பிராக்கிஷ் டேஸ்ட். ஓகே, ஸோ இதில் வந்து எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்குது அப்படின்றத பேஸ் பண்ணி இந்த வாட்டரை வந்து நம்ம மூணாக பிரிக்கிறோம். ஒன்று என்னென்னா ஃப்ரெஷ் வாட்டர், இன்னொன்று என்னென்னா பிளாக்கிஷ் வாட்டர், இன்னொன்று என்னென்னா சீ வாட்டர். ஓகே, ஸோ இந்த ஃப்ரெஷ் வாட்டரில் எவ்வளோ டிசால்வ்டு சாலிட்ஸ் இருக்கும் அப்படின்னா 1000 ppm விட கம்மியாக இருக்கும். இருந்துச்சுன்னா அது என்ன வாட்டர், ஃப்ரெஷ் வாட்டர். செகண்ட் கேட்டகரி என்னது, பிளாக்கிஷ் வாட்டர். பிளாக்கிஷ் வாட்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா 1000 ppm விட அதிகமாக இருக்கும், பட் 35,000 ppm விட கம்மியாக இருந்துச்சு டிசால்வ்டு சாலிட்ஸ் அப்படின்னா அது என்ன வாட்டர், பிளாக்கிஷ் வாட்டர். வரஸ் இந்த ரெண்டு லைன்லேயுமே வரல, 35,000 ppm விட ரொம்பவே அதிகமாக
இருக்குது அப்படின்னா இந்த டிசால்வ்டு சாலிட்ஸு அதுக்கு என்ன பேர்? சீ வாட்டர்னு பேர். ஸோ இந்த குவான்டிட்டி ஆஃப் டிசால்வ்டு சாலிட்ஸ் 1000 பிபிஎம்மா, இதுக்கு இடையிலையா 30,000 கூட அதிகமாக, அதை பேஸ் பண்ணி நம்ம வாட்டரை மூணாக வந்து கிரேட் பண்ணியிருக்கோம். ஃப்ரெஷ் வாட்டர்னு, பிளாக்கிஷ் வாட்டர்னு, அண்ட் சீ வாட்டர்னு. ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டாண்ட் வெல், ரைட்? இப்போ இந்த டீசாலினேஷன் ப்ராசஸ் எப்படி நம்ம பண்ணுறோம் அப்படின்னா, திஸ் கேன் பி டன் பை டூ மெத்தட்ஸ். ஒன் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ், அண்ட் அனதர் ஒன் இஸ் எலக்ட்ரோடயாலிசிஸ். நமக்கு நம்ம சிலபஸில் கொடுத்துருக்குறது என்னென்னா, ஆஃபன் ஆஸ்கிங் ஒன் வாட் இட் இஸ் ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். ஃபஸ்ட்டு நம்ம இது என்னன்னு பார்க்குறோம். ஃபஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு கான்செப்ட், அந்த கான்செப்ட் என்ன பேருன்னா ஆஸ்மாசிஸ். அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ சொல்யூஷன் ரெண்டு இருக்குது, ரெண்டுமே சேம் கான்சன்ட்ரேஷன் கிடையாது. இது வேறு கான்சன்ட்ரேஷன், அது வேறு கான்சன்ட்ரேஷன். ஒன்று ஹையாக கான்சன்ட்ரேட்டடாக இருக்கும், இன்னொன்று டைலூட்டடாக இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். அந்த ரெண்டு சொல்யூஷனுமே ஒரு மெம்பரைனால் பிரிச்சிருக்காங்க. அந்த மெம்பரைன் பேர் என்னென்னா செமி பர்மியபிள் மெம்பரைன். ஓகே, அது மூலம் பிரிச்சிருக்காங்க அப்படின்னா, இப்போ என்ன ஆகும், சால்வெண்ட் வந்து ஃப்ளோ ஆகுது மெம்பரைன் வழியாக. எப்படி ஃப்ளோ ஆகுது அப்படின்னா, லோ கான்சன்ட்ரேஷன் இருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போச்சு. சால்வெண்ட் எங்கேருந்து போகுது, டைலூட்டடாக இருக்கு இல்லையா, லோ கான்சன்ட்ரேஷன். அங்கிருந்து ரொம்ப கான்சன்ட்ரேட்டடாக இருக்கு இல்லையா, ஹை கான்சன்ட்ரேஷன். அங்கே சால்வெண்ட் ஃப்ளோ இருந்துச்சுன்னா அதுக்கு என்ன பேர் அப்படின்னா ஆஸ்மாசிஸ்னு பேர். இது நார்மலாக நடக்கிறது ஆஸ்மாசிஸ். இப்போ எக்ஸ்ட்ரானலாக எந்த ஒரு ஃபோர்ஸும் நமக்கு தேவையில்லை. இட்ஸ் எ நார்மலி அக்கரிங் ப்ராசஸ். விச் ஒன்? த ஆஸ்மாசிஸ். அப்படி வந்து இது நார்மலாக நடக்குது இல்லையா, அந்த அதுக்கு ஒரு ஃபோர்ஸ் நேச்சுரலாகவே இருக்குது. அந்த ஃபோர்ஸ்க்கு என்ன பேர் அப்படின்னா, தட் டிரைவிங் ஃபோர்ஸ் இஸ் ஸோ கால்ட் ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். கிளியர்? இப்போது இதுக்கு ஜஸ்ட் ரிவர்ஸ் அப்படின்னா அதுதான் என்னது, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இங்கே என்ன பார்த்தோம், லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து எங்கே போகிறது, ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது சால்வெண்ட்டு. அப்போ இதுக்கு ரிவர்ஸ்னால் என்ன, ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸில் சால்வெண்ட் ஃப்ளோ ஹை கான்சன்ட்ரேஷனில் இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுது, ரிவர்ஸாக நடக்குது அப்படின்னா அதுக்கு என்ன பேர், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். இது எப்படி பாசிபிள், பிகாஸ் இது நேச்சுரலாக நடக்கிற ஒன்று ஆஸ்மாசிஸ் அப்படின்றது. இப்போ அதுக்கு ரிவர்ஸாக நடக்குது. ஒரு சால்வெண்ட் வந்து எப்படி ஃப்ளோ ஆகும் ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு அப்படின்னா, நமக்கு இப்போ தான் மனுஷங்களோட மூளை தேவைப்படுது, நம்ம டெக்னாலஜி தேவைப்படுது. ஸோ நாம் என்ன பண்ணுறோம், இதுக்கு என்ன ப்ரெஷர் காரணம், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் காரணமாக, இந்த ஆஸ்மாட்டிக் ப்ரெஷரை பீட் பண்ணுற மாதிரி, அதை வந்து தள்ளி விட்டுற மாதிரி நாம் ப்ரெஷரை கொடுக்குறோம். அது என்ன ப்ரெஷர்னா ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். ஓகே, அந்த ப்ரெஷரை கொடுக்குறோம் அப்படின்னா இந்த ப்ரெஷர் தோருக்கே ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் இந்த ப்ரெஷரை விட அதிகமாக இருக்குது, நம்ம வந்து வெளியேனு கொடுக்குறோம். ப்ரெஷருக்கு பேர் என்ன, ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இந்த ப்ரெஷர் நம்ம கொடுக்குறோமே, அது இந்த ப்ரெஷர் நம்ம இது எக்ஸ்டர்னலாக கொடுக்குறோம். இது எதை விட அதிகமாக இருக்கும், நார்மலாக இருக்கே இந்த ப்ரெஷர் இதை விட அதிகமாக இருக்குது அப்படின்னா இது பாசிபிள். நம்ம தர இந்த ப்ரெஷர் என்ன பண்ணுது, நார்மலாக நடக்கிற ஒரு விஷயத்தை மாற்றி அமைக்குது. என்னென்னா ஹை கான்சன்ட்ரேஷன் இருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு சால்வெண்ட்டை ஃப்ளோ பண்ண வைக்குது. எந்த ப்ரெஷர், ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். இதுதான் வந்து சொல்கிறது விதியை மதியால் வெல்றது அப்படின்ட்டு. கிளியர்? ஸோ இதுக்கு என்ன ப்ராசஸ், இந்த ப்ராசஸ்க்கு என்ன பேருனா ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ். சொல்யூஷன் ரெண்டு வாட்டர் இருக்குது, சொல்யூஷன் இருக்குது. ஒன்று ஹை கான்சன்ட்ரேஷன், இன்னொன்று லோ கான்சன்ட்ரேஷன். இது யார் பிரிச்சிருக்காங்க, ஒரு மெம்பரைன் பிரிச்சிருக்கு. இது என்னது, செமி பெர்மியபிள் மெம்பரைன்.
ஓகே. நார்மலாக இந்த பிஸ்டன் நீங்கள் இல்லைனா என்ன ஆகும், வாட்டர் ஃப்ளோ லோலேருந்து ஹைக்கு போகும், அதுக்கு என்ன பேர், ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர். நம்ம என்ன கொடுத்துருக்கோம், இப்போ பிஸ்டன் வச்சுருக்கோம், வி ஆர் கிவிங் எக்ஸ்டர்னலி ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர். அப்போ இது என்ன பண்ணுது, இந்த நார்மல் ஃப்ளோ மாற்றி அமைக்குது. இட் மீன்ஸ் வாட், சால்வெண்ட் ஃப்ளோ வந்து இந்த ஹை கான்சன்ட்ரேஷன், இந்த சால்ட் வாட்டர்லேருந்து சால்வெண்ட்டு லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகிறது, ஃப்ரெஷ் வாட்டராக மாற்றுறது, இப்போ மாற்றிடுது. ஓகே ரைட், ஸோ திஸ் இஸ் கால்டு வாட், ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ் ப்ராசஸ். திஸ் டிரெக்ஷன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த ஃப்ளோ ஆஃப் டிரெக்ஷன், இந்த ஏரமாக்கு வந்து எங்கே இருக்கணும், ஹை கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போயிருக்கணும். அப்போ தான் அது என்னது, இட் இஸ் கால்டு ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ். ஸோ நம்ம இந்த மெத்தடை யூஸ் பண்ணி வி கேன் கெட் அ பியூர் வாட்டர் ஃப்ரம் சால்ட் வாட்டர். சால்ட் வாட்டர் அப்படின்றது என்னென்னு, ஹை கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். பியூர் வாட்டர்ன்றது என்னது, லோ கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சால்ட். ஓகே, ஸோ இந்த ப்ராசஸ் நம்ம இன்னொரு பேர் என்னென்னா, சூப்பர் ஃபில்ட்ரேஷன் நம்ம சொல்கிறோம். நம்ம இங்கே யூஸ் பண்ணுற மெம்பரைன் சொன்னோம் இல்லையா, இந்த மெம்பரைன் இதுக்கு என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ்னா, செல்லுலோஸ் அசிட்டேட், செல்லுலோஸ் பியூட்ரேட் மாதிரியான விஷயங்கள்லாம் இது வந்து மெம்பரைனாக ஆட் பண்ணுது. ஸோ ப்ராசஸை பார்த்தாச்சு. இந்த ப்ராசஸ் வந்து ஏன் நம்ம அட்வைசபிள், என்ன அது ப்ளஸ் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா, இந்த மெம்பரைன்ஸ் யூஸ் பண்ணுறோம் இல்லையா, இதோடய லைஃப் டைம் வந்து ரொம்ப 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 அதிகம். ஒரு மெம்பரைன் எடுத்துகிட்டா போதும், அதுவே ரொம்ப நாளைக்கு வரும். ஓகே, இல்லை ரொம்ப நாள் யூஸ், ரொம்ப நாள் உழைச்சிடுச்சு மாத்திரனாலுமே, மாத்துறது ரொம்ப ரொம்ப ஈஸி. ரீப்ளேஸ்மெண்ட் ஆஃப் ப்ராசஸ் ஆல்சோ வெரி வெரி ஈஸி. ஒரு சின்ன கொஞ்சம் நிமிஷத்துலேயே வந்து மெம்பரனை வந்து எடுத்துகிட்டு வேறு மெம்பரனை போட்டுடலாம். இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், ஒரு மெரிட். அண்ட் இந்த ப்ராசஸில் அயானிக், நான் அயானிக் அண்ட் கொலாடல் எல்லா இம்ப்யூரிட்டிஸுமே என்ன ஆகிடுதுன்னா, ஃபுல்லாக ரிமூவ் ஆகிடுது. இந்த வர வாட்டர் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரெஷ் வாட்டர். ஓகே, ஸோ இதுக்கு முதலீடு ரொம்ப ரொம்ப கம்மி, ரொம்ப ஈஸியான ஒன்று. அண்ட் ஆப்ரேஷன் கூட ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த ப்ராசஸ்ஸு ஸ்டன் வைக்க போகிறோம் அவ்வளோதான் அப்படின்றதால இந்த ப்ராசஸ்ஸை நம்ம அதிகமாக யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். எதுக்குன்னா, சீ வாட்டரை கன்வெர்ட் பண்ணுறதுக்கு, என்னது நார்மல் ஃப்ரெஷ் வாட்டராக, நார்மல் ட்ரிங்கிங் வாட்டராக. ஓகே, ஸோ இதெல்லாம் வந்து இதோடைய ப்ளஸ் பாயிண்ட்ஸ். என்ன ப்ராசஸ், ரிவர்ஸ் ஆஸ்மாசிஸ் ப்ராசஸ். ஸோ அப் டு திஸ் பார்ட் த யூனிட் 1 ஹஸ் கம்ப்ளீட்டட். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அண்ட் ப்ளீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய கிளாஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள். ஐ நீட் யுவர் ஃபுல் சப்போர்ட். அண்ட் உங்களோட மேலான கமெண்ட்ஸுமே எனக்கு வேணும். ஸோ இந்த யூனிட் 1 முடிஞ்ச பிறகு, இப்போ புதுசாக புக்லாம் கொடுத்துட்டாங்க கவர்மெண்ட் ஸ்கூல்லலாம். ஸோ இப்போ வந்து 6th to 10th சயின்ஸ் வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. 6th to 10th கெமிஸ்ட்ரி வந்து எடுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளான் இருக்குது. பசங்களுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி, அவங்க லெவலில் இறங்கி பேசிக்ஸை நம்ம சொல்கிற மாதிரி ஒரு பிளான் இருக்குது. எனக்கு நிச்சயமாக உங்களுக்கு, உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது கண்டிப்பாக நடக்காது. ஸோ ஐ நீட் யுவர் ஃபுல் சப்போர்ட் அண்ட் ஐ நீட் யுவர் கமெண்ட்ஸ் ஃபார் த ஃபர்தர் ப்ராக்ரெஸ் ஆஃப் திஸ் சேனல். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.